ஏன் அன்பு செல்லமே, சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை, சிலர் உன் வாழ்க்கையை மதிக்கவில்லை என்று சொன்னாலும் உனக்கு அதிகம் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள்வது அதிக நல்லவனாக இருக்கிறாய் என்று. உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராத நான் இருக்கும் வரை உனக்கு எந்த குறைவும் இல்லாமல் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதலில் அதை கஷ்டத்தை நினைத்து அழுவாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்தும் கஷ்டங்களும் உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு ஓடி போகும். நல்லது என்று தெரிந்தாலும் உன்னை நம்பி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லதை சொல். ஆனால் உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்தில் எவ்வளவு பெரிய நல்லதாக இருந்தாலும் சொல்லும் பொழுது கெட்டதாகவே தான் சித்தரிக்கப்படும். அதனால் எந்த இடத்தில் பேச வேண்டும் எந்த இடத்தில் பேசக்கூடாது என்றதை புரிந்து கொள். அவமானம் என்ற இருக்கும் இடத்தில் உன் வாயை நீ துறக்காமல் இருப்பது உன்னுடைய மரியாதையை இன்னும் அதிகப்படுத்தும். ஆனால் நீ பிறர் வார்த்தையை கண்டு அஞ்சாதே. உன் வெற்றி பாதையை தேடி செல்ல என் துணையும் உனக்கு உண்டு. உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கும் பொழுது நீ எந்த விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. இனி வரும் காலம் உனது கையே ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள முன் வருவார்கள். நோயிலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். நம்பிக்கையுடன் இரு. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். கவலைப்படாதே. பழங்கள் காட்சிகள் மாறலாம். உன் தந்தை நான். என்றுமே மாறமாட்டேன். உன் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. இது என் சத்திய வாக்கு. சந்தோஷமாக இரு. இப்பொழுதும் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.